அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு நூர்னிசா கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக சேரதுன்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பில்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீஃப் கிரேவி செய்கிறதுக்காக நானூறு கிராம் பீஃப் எடுத்து வச்சுருக்கேங்க நூறு சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜாரில் குறைக்கொறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்போ தான் கிரேவி திக்னஸாக கிடைக்கும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு பட்டை மூணு கிராம்மும் ரெண்டு இலக்கா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பாயிலையை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற நல்லா வதக்கி விட்டுடலாங்க நல்லா பழுத்து தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் கரை தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க பீஃபையும் சேர்த்துக்கலாங்க மசாலாவோட பீஃப் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பீஃப் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு கறி வேகிறதுக்கும் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்குங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சிடலாங்க சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு நல்லா நின்று வேகுங்க சீக்கிரம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா அரை மணி நேரம் வெந்துருச்சுங்க கிரேவியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நமக்கு சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கிரேவியில் ஒரு ஸ்பூன் பெப்பரும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு குஸ்கா கீ ரைஸு சப்பாத்தி நான் புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இருந்தும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்